بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أبو هريرة رضي الله تعالى عنه وبالعلماء بمركض يحليل أليك بالغرد أربين آيهم صلى الله عليه وسلم بالقول غرابل إذا تبضع العبد المسلم أبي المؤمن وغسل وجهه وخرج من وجهه كل خطية نظر إليها بعينيه مع الماء أو مع آخر قطر الماء ஒரு முஸ்லிமான அடியான் அல்லது ஒரு மூமினான அடியான் தான் உது செய்ய நாடி முகத்தை கழுவும் பொழுது அவனுடைய முகத்திலே குறிப்பாக அவனுடைய கண்கள் எந்த பாவத்தை தீமையான செயலை பார்த்ததோ அந்த கண்களின் வழியே ஒவ்வொரு பாவமும் வெளியேறிவிடுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எப்படி வெளியேறுகின்றன? முகம் கழுவி அந்த தண்ணீர் வெளியேறுவது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் பாவமும் வெளியேறி விடுகிறார். இப்படி ஒரு அறிவிப்பும் வருகிறது. தண்ணீரினுடைய கடைசி சொத்து முகத்தை கழுவி தண்ணி ஓடும் பொழுது அதுல கடைசி சொத்து தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அதிலே அவன் கண்களால் பார்த்த தீய பாவங்கள் வெளியேறி விடுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். فَإِذَا غَسَلَ يَدَيْهِ خَرَجَ مِنْ يَدَيْهِ كُلُّ خَطِيَّةٍ كَانَ بَقْشَطْهَا يَدَاهُ مَعَ الْمَاعِ அவ மா ஆகிரி பத்திரின் மாயி. அது ஒன்று, கையை உது செய்கின்ற பொழுது கழுகும் பொழுது அவனுடைய கைகளில் இருந்து அவன் கைகள் எந்த தவறை எந்த பாவத்தை பிடித்ததோ தொட்டதோ செய்ததோ அந்த பாவம் அவனுடைய கையிலே என்ன செய்கின்றது, தண்ணீரோடு என்ன செய்கின்றது, வெளியேறி விடுகின்றன. அதுபோன்று முந்திய செய்தியை போன்று தண்ணீரை கழுவி கடைசி சொத்து தண்ணீரிலே கை செய்த பாவம் வெளியேறி விடுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அடுத்ததாக ஃபைலா வஸல ரிஜ்லைஹி ஹாஜ குல்லு ஹதியத்தின் மஷத் மஷத்ஹா ரிஜ்லாஹு மஅல் மாஇ அவ் மஅ ஆஹிர் கத்ரில் மாஇ ஹத்தா யக்ருஜ நகியன் மினத் துரூபி. அதுபோன்று அடியான் பாவமான காரியத்துக்கு தமது காலால் கடந்து சென்றிருப்பான் அல்லவா, அந்த காலை கழுகின்ற பொழுது அந்த காலின் வழியே கடைசி சத்து தண்ணீர் அல்லது தண்ணீரின் ஊடாக கால் செய்த பாவம் நீங்கிவிடுகின்றன, வெளியேறிவிடுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஹத்தா யஹ்ருஜ நகியன் மினத் துரூபி, பாவத்திலிருந்து அவன் சுத்தப்படுத்தப்பட்டவனாக அவன் வெளியேறி அவனுடைய பாவம் வெளியேறி விடுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. இதைவிட சுருக்கமாக ஒரு ஹதீஸ் வருகின்றது. அது உதுமான் ரலியல்லாஹு மூலமாக அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தவல்லா அஹ்ஸனல் வுதுஆ, யார் வுது செய்கின்றாரோ அந்த வுதுவை அழகாக செய்கின்றாரோ, உது செய்வது மட்டும் நோக்கம் அல்ல, அந்த ஒழுவை அழகாக யார் செய்கின்றாரோ ஹரஜத் ஹத்வாயாஹுமின் ஜசதிஹி, அவருடைய உடம்பிலிருந்து அவரது பாவம் வெளியேறி விடுகின்றன, ஹத்தா தஹ்ருஜமின் தஹ்தி அவுஃபாரிஹி, அவனுடைய நகங்களின் வெளியாக நகங்களிலிருந்து அந்த நகங்களுக்கு உள்ளது அப்படியே வெளியிலிருந்து இறசியது, உட்புறத்திலிருந்து அவனுடைய பாவம் அவருடைய உடலில் இருந்து வெளியேறி விடுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. நாம் முன்னர் சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அறிவிப்பான அந்த ஹதீஸிலே குறிப்பிட்டு ஒவ்வொரு உறுப்புகளில் செய்த பாவங்களை அந்த உறுப்புகளில் இருந்து தண்ணீரோடு வெளியேறி விடுகின்றன என்று வருகிறது. இந்த அறிவிப்பிலே மொத்தமாகவே அதாவது இந்த ஹதீஸை நாம ரொம்ப சின்ன ஹதீஸா இருந்தாலும் இந்த ஹதீஸினுடைய பொருள் ஆழமான பொருள் என்று கேட்டால், மொத்தம் அவருடைய உடம்பில் உள்ள பாவங்கள் எல்லாமே
நகரத்தின் வெளியே என்ன செய்கின்றது, வெளியேறிவிடுகின்றது என்று சல்லல்லாஹு சொல்றாங்க. ஒன்றா முந்தைய ஹதீஸை விட இந்த ஹதீஸிலே அவன் உடல் முழுக்க அவனுடைய பாவங்கள், இப்ப கண்ணுனா கண்ணை மட்டும்தானே முந்தைய ஹதீஸில பார்க்கும், காது கெட்டதை கேட்டிருக்குல்ல கெட்ட விஷயங்களை கேட்டிருக்கோ, அது மாதிரியா ஒவ்வொரு உறுப்புகளுமே வாய் நாக்கு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு, அப்ப அந்த பாவம் எல்லாமே இப்ப இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அறிவிப்பில அவருடைய உடல் முழுக்க உள்ள பாவம் வெளியேறி விடுகின்றன என்று வருகிறது. சரி, இப்ப இந்த ஹதீஸில் வரக்கூடிய பாவங்கள் என்று சொன்னால், பெரும் பெரும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு ஒது செஞ்சா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லா ஹராத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒது செஞ்சுதான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பாவரத்தனமாக யாரும் செய்திருக்கிறார்கள், அப்படி யாரும் நம்ம செய்ய மாட்டோம், செய்துவிடக் கூடாது. இந்த ஹதீஸுகள் இது போன்று சொல்லப்படுகின்ற ஹதீஸுகள்ல முஹத்தீஸியங்களான ஹதீஸுகளை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விளக்கமாவது சிறு சிறு பாவங்கள், சிறு சிறு பாவங்கள், பெரிய பாவங்களான இறை வைப்போ இறை நிராகரிப்போ இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அதெல்லாம் மற்ற ஹராமான பெரு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்கின்ற பொழுது என்ன செய்கின்றார், மன்னிக்கின்றார். எப்படி தௌபா செய்கின்ற பொழுது மன்னிக்கின்றார், அதே நேரத்தில் ஒரு சில அடியா தௌபா செய்யல அல்லாஹ் நாடினால் அவர் என்ன செய்வான், நாடினால் அல்லாஹ் மன்னிக்கலாம், ஆனா பெரும்பாவங்களுக்கு தீர்ப்பன தௌபா அப்படிங்கிறத ஹதீஸினுடைய விளக்கமாக இருக்கின்றன. ஆகவே இந்த நாம இரண்டாவது படித்த ஹதீஸ்ல அழகாக யார் ஒழு செய்யார், ஒது செய்கின்றார், யார் அழகாக ஒழு செய்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப தேவையான அவசியமான விஷயமாக இருக்கிறது. ரொம்ப பெருகள் ஒது செய்யறாங்க, அந்த ஒதுவிலே பரிபூர்ணமான ஒது அல்ல அப்படின்னா, சில உறுப்புகளை கழுகி கழுகாம வந்துடுறாங்க, முகத்தில் இருந்த பகுதி, முடிச்சு பகுதி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுகளை ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டும். காலை கழுகின்ற பொழுது காலினுடைய புதிங்கால் பகுதியெல்லாம் சில பேருக்கு தண்ணி படாமல் வந்து நின்றுறாங்க. சொல்லா சொன்னோம் புகாரியில் இன்னொரு ரிவாயத்தரும் கடுமையான முறையில் எச்சரிக்கையும் பேசுவாங்க, வயலூரில் அப்பா மினார் படையை செலுத்தி கொண்டு போயிருக்கும் பொழுது ஒரு ஓடையிலே சஹாபா கூடர்கள் ஒது செய்கின்றார்கள், பின்னால் நாயகம் அதை கண்ணுற்ற நாயகம் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, வேகமா சொல்றாங்க, புதிங்கால யாரு கழுவுறிய நரகம் கேடு உண்டாகுமா, அந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு சொல்லப்படுகின்ற காரணமாக இருப்பதனால பொதுவை நாம் செய்ய வேண்டும், பொதுவை அழகாக செய்ய வேண்டும். அப்படின்னு கேட்டா அந்த அழகுக்கு அதீதி என்ற விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்ப நம்ம கையை கழுகுறோம், கையை கழுகுற பொழுது உலகை உட்பற்று உறுப்புகளை நீட்டி கழுகின்ற பொழுது, கூடுதலாக அதிகப்படுத்தி கழுகின்ற பொழுது அழகான உழு என்பதாகவும் விளக்கம் தருகின்றார். இன்னொரு அருமையான ஹதீஸ் இருக்கின்றது, அருமை நாளையிலே அல்லாஹு தஆலா பொதுவுடைய உறுப்புகளின் காரணமாக அங்கே பிரகாசிக்கின்றன, எண்மையாக பிரகாசிக்கின்றன என்று கூறுகிறார். அப்ப பொதுவுடைய உறுப்புகளை சற்று நீட்டி கழுகின்ற பொழுது நம்முடைய ஒளியின் பிரகாசமும் ஆகிரத்திலே எல்லா உம்மத்துக்கும் மத்தியிலே அழிவுபடுத்தி காட்டும் என்பதை அந்த ஹதீஸின் ஊடாக நாம் விளக்க முடியும். ஆகவே கெட்டது போல் அமர்ச்சியுடைய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நாம் தொழுகைக்காக கடமை போல் செய்கிறோம் நாம் நினைக்கிறோம், அந்த கடமையில் கூட அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உம்மத்தினுடைய கருணையாக அவன் சின்ன சின்ன பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற ஒரு கூடுதல் தகவலையும் நம்ம வழங்கிக்கிறோம். தொழுகைக்கு கடமை ஒது, அப்படி நம்ம ஒது செய்யறோம் கடமையை நிறைவேற்றினால் கூட அந்த கடமையில் கூட இந்த மார்க்கம் என்ன செய்தது கேட்டால் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு சொன்னால், இது நாம் நமக்கு அல்லாஹ் ரசூல் செய்த ஒரு கருணை என்று சொல்லலாம். இந்த கருணையை நாம் விளங்கிக்கிறோம் இந்த காலை பொழுது நேரத்தில். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி.